الله والله الله والله 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 ஆயிரம் பிரச்சனைகளை விருத்து உங்களை குழப்ப நான் தயார் இல்ல அல்லாஹ் மீதானையாக பேசுற என்னுடைய வீட்டில் கேட்கிற உங்களுடைய வீட்டில் வல்லாஹி பிரச்சனைகள் கதவை தட்டும் வல்லாஹி பிரச்சனைகள் கதவை தட்டும் அப்படி தட்டாத ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழ மாட்டார்கள் என்றால் ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி வலனபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜுஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷிரிஸ் சாபிரீன் பேசுற என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வலனபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் பயத்தாலும் பட்டினியாலும் சொத்துகளை பறித்து வீட்டில் நாலு பேர் என்றால் மூன்று பேராக்கி ரெண்டு பேராக்கி உயிர்களை எல்லாம் பறித்து உங்களை எல்லாம் நாம் சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்களுக்கு நபிய நன்மாராயம் சொல்லுங்கள் என்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னுடைய குழந்தைகளோடும் என்னுடைய பிள்ளைகளோடும் எல்லா நாளும் எனக்கு சிரிக்க முடியாது ஒரு நாள் வரும் அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது தயாராக வேண்டிய நிலைமை கேட்கிற நீங்களும் பேசுற நானும் எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தயாராக வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலிருந்து இதை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய்மார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறார் வாழ்க்கையில் வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ் காலச்சக்கரணத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம் என்கிறான் அல்லாஹ் ஒரு நாள் அவருக்கு என்றால் இன்னொரு நாள் உங்கள் வீட்டை இந்த பிரச்சனை தட்டும் இன்னொரு நாள் இன்னொரு வாழ்வுடைய வீட்டை இந்த பிரச்சனை தட்டும் இந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சொன்ன வார்த்தை என்ன பொறுமையாளர்களுக்கு நபியை போய் நன்மாராய் சொல்லுங்கள் ரஹ்மான் அவர்களை அரவணைத்துக் கொள்வார் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் நபியே கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அரவணைத்துக் கொள்வார் அல்லாஹ் ஜல்லஷானுடைய அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து கொண்டு இந்த உரையை நான் இதற்கு அங்கால் தொடர்கிறேன் நீங்களும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பாசத்தையும் வேண்டியவர்களாக இந்த விஷயங்களை மிகவும் துல்லியமாக கேட்குமாறு உங்களிடம் வினையாமல் வேண்டுக் கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறான்னு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முதலாவது விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணை பொறுத்தளவுல ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில முதல் முதலாவது தன்னுடைய குடும்பத்துல வர்ற பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஒரு பொம்பளை எப்பயுமே வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை வர்ற நேரத்துல ஆறுதல் படுத்துற ஒரு கதாபாத்திரம் தான் நீங்க மறந்துடாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா அம்மா அவங்கள என்றைக்குமே மறக்கல ஏண்டா ஈரா ஜபலுன்னூர் என்ற ஒரு மலை மக்காவில் போய் பாருங்க ஈராங் என்ற ஒரு குகை அந்த குகையில தனித்து நிற்கிறார் பெருமானார் ரப்புல் ஆலமீன் அரவணைக்க ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதராக அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் வீட்டுக்கு ஓடோடி வருகிறார் யாரோ இருக்க பிடித்து கொண்டார்கள் அந்த அச்சத்துல ஓடி வர்றீஜா அந்த நேரத்துல ஹதீஜா சொன்ன வார்த்தைடைய வாப்பாவே மூத்த மகன் காசிப் காசிமுடைய வாப்பாவே அபல் காசிப் நீங்க யாருக்கும் துரோகம் செய்தவர் இல்லையே யாருக்கும் அநியாயம் நினைக்காதவர் உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று ஒரு பெண் ஓடி வருகிற கணவனை பார்த்து தேவையா கூயில போய் யார் இருக்க சொன்னா எதுக்கு அங்கெல்லாம் நைட் கழிச்சீங்க தேவையா இன்னொரு பேவ் அடிக்கும் உங்களுக்கு அப்படியா பேசினாங்க யாபல் காசி காசிமுடைய தகப்பனு உங்களுக்கு எதுவுமே நடக்காது ஒரு பெண்ணுக்கு தெரியும் தன் கணவர் யார் என்று தன் கணவர் யார் என்று தெரியும் அரவணைத்து சொன்னார் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அமல் காசி காசிமுடைய தகப்பனே நீங்கள் யாருக்கும் எதுவுமே செய்யாதவராச்சு உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஹதீஜா ரதியல்லாஹு எடுக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னார் என்னுடைய ஹதீஜா என்பார்கள் மறக்கவே இல்லை ஒரு நாள் ஹதீஜாவுடைய தங்கச்சி மதீனாவுல வர்றாங்க ஆயிஷா நாயோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கதவை தட்டி அந்த குரல் சலாம் கேட்குது என் ஹதீஜாவா என்று கேட்கிறாங்க ஆயிஷா நாய் கேட்கிறாங்க இன்னும் அவங்களை மறக்கலையான்னு கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த வாழ்க்கை அவ்வளவு இறக்கமாக ரசூலுல்லாஹ் பக்கத்துல வகி வருகிற நேரம் பக்கத்தில் இருந்த அரவணைத்த பெண் ஹதீஜா ரதியல்லானவர்கள் வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கிறார் பிரச்சனைகள் வருகிற நேரம் அரவணைப்பு வந்தால் பிரச்சனைகள் எல்லாம் சின்னதாக போய்விடும் தாய்மார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வெளியில போனா ரசூலுல்லாஹ்க்கு யாரு பிரச்சனை குஃபார் குரைஷிகள் காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் போய் காபத்துள்ள குர்ஆன் ஓதுவாங்க மன அமைதிக்கு குர்ஆன் ஓதுவாங்க வெளியில போனா அந்த நேரத்துல
அபு தாலிபுடைய பேர், அபு தாலிப் யாரு, குரேஷிகள் பெரியவர், அதனால ஒரு முக்கியமானவர். அதனால அபு தாலிபுடைய முகத்துக்காக ரசூலுல்லா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அபு தாலிப் இருக்கிறாரே அப்படின்வாங்க. ரசூலுல்லாவுக்கு கடுமையான பலத்த பிரச்சனையை உண்டாக்கினாங்க அபு தாலிபுக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லா ஒரு தடவை காபத்துல்லாவுக்கு போய் சஜிதாவில் இருக்கிறாங்க, ஒட்டக குடல்கள் இருக்கு பாருங்க, ஒட்டகத்தை அறுத்தா குடல்லாம் வீசுவாங்க சில குடலை, அந்த குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய களத்துக்கு மேல போடுறாங்க. ஃபாத்திமா ரலுக்கு அப்போ வயது 8 வயசு, சின்ன பிள்ளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு. காபத்துல்லா பக்கத்துல ரசூலுல்லா சஜிதாவில் பெரிய ஒரு 50 கிலோ பாரத்தை கொண்டு போய் தலையில போட்டா, ஒரு 25 கிலோ தாரது களத்துல போட்டா, களத்தை தூக்கிலுமா பெருமான திணறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அழுகுறாங்க, பாப்பாவை பார்த்து மெல்ல மெல்ல குடலை எடுத்து போடுற நேரம் எல்லாம் திட்டுறாங்க. என் பாப்பா செஞ்ச பிழை என்ன, சின்னது 8 வயசு, என் பாப்பா செஞ்ச பிழை என்ன. அன்பானவர்களே, ஒரு தகப்பனை கொண்டு போய் யாருக்குமே தெரியாம பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு ஆள் அடிக்கிறாரு, அதை அவர் கவலைப்பட மாட்டார். புள்ளைய முன்னாடி வச்சுட்டு, பொண்டாட்டி முன்னாடி வச்சுட்டு ரோட்ல போறேன் தெரியல, புள்ளையும் பொண்டாட்டியும் பார்க்க அவங்க வாப்பாவை கொண்டு வந்து வெளியெடுத்து ஒரு ஆள் பலார்னு அரைஞ்சா அது எந்த ஆம்பளுக்கும் தாங்க இயலாது. புள்ளையிட முன்னாடியும் பொண்டாட்டி முன்னாடி இன்னொருவர் கை நீட்டுவதை எந்த ஆம்பளையும் தாங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய மகள் அழுகிற நேரம் அந்த ஒட்டகுக்குள்ள கொண்டு போய் மெல்ல மெல்ல அந்த பிஞ்சு கையால 8 வயசு புள்ள மெல்ல மெல்ல அகற்ற நேரம் அழுது அழுது எங்க வாப்பா என்ன தப்பு பண்ணாரு குஃபார் குறைசிகள்கிட்ட சப்தமாக கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மெல்ல எழும்பினார்கள். எழுந்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், இல்லையா அல்லாஹ், உத்துபாவை வைத்துக் கொள்ளியா அல்லாஹ், ஷைபாவை வைத்துக் கொள்ளியா அல்லாஹ், அபூஜகலை உன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் யா அல்லாஹ். அவ்வளவு ஆத்திரம் ரசூலுல்லாஹ், தன் மகள் துடிக்கிற நேரம் அல்லாஹ் மீது ஆணையாக பத்ர் களத்திலே போனா யாரும் வரல, அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா எல்லா தலைவரும் செத்து போனார்கள், திரும்பி ஊருக்கு போகவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அரவணைக்கிறேன்னு சொல்வதற்கு நான் வர்றேன். அப்படிப்பட்ட நிலைமை, ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சமாவது பாதுகாப்பு கொடுத்த அபூ தாலிப் வெளியே போனா அது அபூ தாலிப் செத்து போறார். வீட்டுக்கு வந்தா வீட்டுல கொஞ்சமாவது அமைதிப்படுத்துறவங்க யாரு, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்களும் மௌத்தா போறாங்க. ஹாமுல் ஹுஸ்ன் ஒரே வருஷத்துல வெளியில போனா அபூ தாலிப் தான் இஸ்லாத்துக்கு வரல அவரு, ஆனா வர்ற பிரச்சனையெல்லாம் முகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிக்கிற அபூ தாலிப் அவர் போறார், அவர் செத்து போறார். ரசூலுல்லா கடைசி நேரம் கேட்பாங்க அபூ தாலிப், பார்த்து சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்களே, அல்லாஹ்விடம் மத்தது நான் பேசுறேன் பாங்க ரசூல். அவர் ஏலான்ட்டார், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வங்கி அறிவிக்கிறேன், இன்னக்கல்லா தஹ்தி மன் அஹ்பப்து வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் நினைப்பவருக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, நான் நாட வேண்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் அக்பர், எனக்கும் உங்களுக்கும் அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தந்திருக்க, அபூ தாலிப் ஹிதாயத்தை இல்லாமலே மரணிக்கிறார், பெருமானருக்கு பக்கத்தில் நின்று பாதுகாப்பு கொடுத்தார், ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கல. இங்கே ஹதீஜா அம்மா அவர்கள் இஸ்லாமிய முஸ்லிம், அதாவது மிக முக்கியமான இப்படி ஒரு குடும்பத்துல நடக்கிற நேரம், சின்ன குழந்தைகள் 6 பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் பிள்ளைகள் விட்டு உம்மா எல்லாம் போற நேரம், பிரச்சாரம் வெளியில போன பலத்த எதிர்ப்பு, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஊரே விட்டு போற நிலைமை தானே. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறண்டா, அட்டாளச்சேரில் 50 வருஷம் உங்க மாப்பிள்ள சேகரிச்ச சொத்தெல்லாம் இருக்குது, ஒரே நைட்ல பேக்கோட வெளியே போகணுமெண்டா, எப்படிப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட மக்காவுல வாழுகிற நேரம் ஆயிஷா நாய்க்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எப்படி எனக்கு அரவணைத்தான் தெரியுமா, கவலைக்கு மேல் கவலை. நபி கவலைப்படுகிற நேரம் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா, மிஃராஜ் மேலே எடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர், சித்ரத்துல் முன்தஹா மலக்குமார்களுடைய இடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மலக்குமாருடைய தலைவர், நபிமார்களை சந்தித்தவர், குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தவர் யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு அனுமதி இல்லை, நீங்கள் மேலே போங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மேலே போகிறார்கள், ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை பக்கத்தில் கூப்பிட்டு கொடுத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இதன் அரவணைப்பு என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆயிஷா நாய் கேட்டார்கள், கதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம், நடந்த சம்பவத்தை சொல்லுகிற நேரம், யார சொல்லலாம், அல்லாவை பார்த்தீர்களா, யார சொல்லலாம், அல்லாவை பார்த்தீர்களா, எவ்வளவு உணர்வோடு தன்னுடைய மனைவி கேட்டிருப்பார்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து,
அந்த சம்பவத்தை விலாவரியாக சொல்கிற நேரம், எப்படி வாழ் லோகத்துக்கு போன என்று சொல்கிற நேரம், அவ்வளவு நம்ப கூடிய மனைவி, அந்த மனைவிக்கு தெரியும் இவர் பொய் சொல்லவில்லை என்று தெரியும். அந்த மனைவி கேட்கிறார்கள், யார சூழல்லா, யார சூழல்லா, அல்லாவை கண்டீர்களா? ரசூல்ல திரும்ப கேட்டார்களா, ஐஷா ஐஷா ஹுனூர் அண்ணா ஹுரா, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி பார்ப்பது ஆயிஷா, அவனை நான் பார்க்கவில்லை ஆயிஷா, அவன் பேசினான் என்றார்கள் ரசூலுல்லாஹி சொல்லும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எல்லா பிரச்சனையும் நடக்கிறதே ரசூலுல்லாஹி சொன்னார், அஸ்ஸலாம் தொழுகை குர்ர தாய் என் கண் குளிர்ச்சி என்றார்கள். கண் குளிர்ச்சி என்ற அரபு பதத்துக்கு அர்த்தம் என்னண்டா, அரபிகள் சொல்லுவாங்க சந்தோஷத்துக்கு கண் குளிர்ச்சி என்பாங்க, நிம்மதிக்கு. கடுமையான கவலை என்றா சூடான கண் என்பார்கள். சூடான கண் என்றா கடும் கவலைன்னு அர்த்தம். ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஒரு அமைதியான நிலைமை, அதுக்கு கண் குளிச்சு ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத் அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. குர்ஆன் ஒரு துஆக்கு அற்புதமான துஆ, எல்லா குடும்ப பெண்களும் கேட்கணும், ஆண்களும் கேட்கணும், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்கள் புள்ள கூட்டிட்டு போற நேரம் குர்ரத் அயுனி, என்னுடைய கண்ணில் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. கண்ணில குளிர்ச்சி என்ன, கண்ணை கூழாக்குறது இல்ல ஃப்ரிட்ஜ்ல போட்டு, என்ன அர்த்தம்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, நிம்மதியை தருவாயாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்க சலா, அல்லாஹ் கூப்பிட்டு கொடுத்தான் சலாவை. பெருமானார் பார்க்கல, திரை போடப்பட்டிருந்தது, ஆனால் அந்த அரவணைப்பு இருக்கு பாருங்க. அதனாலதான் ரசூல் சொல்லுவாங்க, நான் தொழுகிற நேரம் கண் குளிர்ச்சி என்பார்கள். இரவெல்லாம் இறைவனோட பேசினார்களே, அந்த அருமையான காதல், அந்த உணர்வு. அல்லாஹ்வுடைய நல்லடியா ஒண்டை எடுக்கிற நேரம் அல்லாஹ் ஒண்டை கொடுத்தான், வகை அறிவித்து தொழுவுங்கள் நபி என்று சொல்லலாம், பக்கத்தில் அரவணைத்து கொடுத்தான், ஒன்றை எடுத்து விட்டான் அல்லாஹ் ஒன்றை கொடுப்பான். மறந்தராகிய தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத்து உங்களிடம் என்னிடம் ஒன்றை கேட்டால் வல்லாஹி அவன் ஒன்றை தருவான், மூமின்களுக்கு அவன் ஒன்றை தருவான். பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாரம் உண்டு, புரிந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருப்பவருக்கு நன்மாரம் உண்டு.